இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது ரிவால்விங் எல்சி அல்லது ரொட்டேஷனல் எல்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரே எல்சி தான், பேர் தான், ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது, மாதம் ஒரு 1000 டிஷர்ட். இதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்கு இல்லை 20 மாதத்துக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு நீங்கள் சப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனால் ஒரே எல்சி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த எல்சி மாதம் மாதம் ஒரு பர்டிகுலர் டேட்டில் ஆட்டோ ரினியூவல் ஆகிக்கிறோம். இப்போ 1ஆம் தேதி அந்த எல்சி வந்து நடைமுறைக்கு வருது, 20ஆம் தேதி வந்து ஷிப்மெண்ட் டேட். அதுக்கப்புறம் நீங்கள் ஷிப்மெண்ட்லாம் முடிச்சு டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அனுப்பிச்சி விட்றீங்க. அடுத்த 1ஆம் தேதி, அடுத்த மாதம் 1ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்காக ரினியூ ஆகிக்கிறோம். அடுத்த மாதம் 20ஆம் தேதி ஷிப்மெண்ட் டேட். இப்படியே வந்து அந்த குறிப்பிட்ட பீரியடுக்கு, அதாவது 1 வருஷமோ 2 வருஷமோ அது வந்து ஆட்டோ ரினியூ ஆகிட்டே இருக்கும். இது வந்து பையருக்கு பெனிஃபிட், ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு எல்சி ஓப்பன் பண்ணும்போது எல்சி ஓப்பனிங் சார்ஜஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து பையர் அவரோட பேங்க்கு பே பண்ணணும. அதை வந்து சேவ் பண்ணுறதுக்காக இந்த ரொட்டேஷனல் எல்சி அல்லது ரிவால்விங் எல்சி வந்து கொடுப்பாரு.